ஜோதியர் எங்க ஊர்ல
என் பிள்ளை கல்யாணம் பண்ணி ரொம்ப நாள் வச்சு வர்ற மாப்பெல்லாம் தட்டிட்டு போகுது சார், ஒரு நல்ல தேதிய பார்த்து சொல்லுங்க சோசியர்னு சொல்ல. சோசியர் சாதத்தை எடுத்தவர், வர்ற புரந்தரமா வைக்கலாம், இன்னைக்கு கேது வர்றேன், சனிக்கிழமை வைக்கலாம், இன்னைக்கு ராகு வர்றானே, அடுத்த வியாழக்கிழமை வைக்கலாமா, அன்னைக்கு வந்து சுக்கர வர்றேன். பொருத்தம் பார்த்தீங்கன்னு சோசியர் சப்பு நடந்து கல்யாணம் விட நாலு வயசு வரத்தஞ்சு உனக்கு அப்படின்னு சொன்னது ராஜி பண்ண எடுத்து ரூசி போலாம். அன்பு உள்ளம் தள கலைஞர் வழிபுத்து அவர்கள் சீன் தளம். ஏன்னா தாத்தா காலத்திலிருந்து சத்தியம் பண்ணிட்டு வந்தார். பேர சொன்னா சையும் சப்பு மேல போடாத, அதுக்கு மேல சாமி அடிச்சிருப்பாங்க. அற்புதமான ஒரு ஆளு, சோறு செஞ்சானே சோறு பெரியமாள் சாப்பிட மாட்டார். அது கிடையாது சாப்பாடு ஏற்பாடு செய்யல, அற்புதமான சாப்பாடு. எத்தனையோ ஊர்ல சோறு சாப்பிட்டுருக்கேன், இந்த ஊர் மாதிரி குழம்பு வச்ச கும்பலையாலே யாருமே கிடையாது. என்ன காரணம், எல்லாமே சிவப்பா தானா இருந்துச்சு. நல்ல வேலை ரசம் மட்டும் சிவப்பு கொட்டல, ஊரக் சவுக்கச்சு பழைய பில்டிங்கு சிவப்பு அடிப்பாங்க அவரு, பொங்கலுக்கு தாவி அடிப்பாங்க அவரு, அந்த மாதிரி மண் செக்கச்சவே ஒரு வேலை பச்சை போடுறாள் குத்திருக்கும் போல. அற்புதமான சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்புலத்துக்கு நன்றி, நன்றி கலந்த வடாக்கம் ஆறல் அரசி அப்படியே சுந்தரி நாட்டிய தாரகை. இந்த புள்ளே நீயாக இவ மனசை கில்லாதே இல்லாதே அடிய அடியே இவனே இவகாயால கேட்டுக்கிட்டு லவ் பண்ணுவான். என்ன சொல்ல போறே நீ, என்ன சொல்ல போறே அற்புதமான முறையில் ஒளி ஒளி அம்மைக்கு காற்று கொண்டிருக்கும் ஒப்பற்ற சாபனம் நமது மதவுபட்டி முத்து, மதவுபட்டி முத்து மைக்கெல்லாம் பத்தூர் கேட்கும் என் அடியா பாட்ட. பாட்டு போனவங்க மட்டும் நாலு பேர் வர்றாங்க, மத்த ஆளு ஆளு ஏறணும். ஓனர் யாரு? ஆமா நீ ஓனர் ஆயிடுவ, பின்னாடி என்னைக்கு முடிஞ்ச ஒரு சொல்லுஞ்சியோ ஓனர் ஆயிடுவ. அற்புதமான மைக்கெட்டு, ஏன்னா நல்லது ஒரு பொருளுக்கு வந்து விளம்பரம் தேவை கிடையாது. இந்த பகுதியில் எடுத்துக்கிட்டா சின்ன பிள்ளை கூட சொல்லலாம், மைக்கெட் யாரை போட முத்தன. அற்புதமான பேர் நாமம் கொண்ட அற்புதமான ஒரு ஒளி ஒளி நிலையம் முத்து ஒளிமினத்தாளுக்கும் பயணக்கூடிய அனைத்து அன்பதுக்கும் மனமார்ந்த நன்றினே. நூறு வருஷத்துக்கு நல்லா இருக்கணும்னா நீங்க சிரிச்சுட்டே இருக்கணும். சில ஊர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தேன்றாட்டு குலையை ஒட்டின மாதிரி உட்காந்துருப்பாங்க, நல்லா உட்காந்துருக்கு. இது மைக்கெட்டு, எங்க ஊர்ல ஒரு மைக்கெட்டு கரையா இருக்கேன், நான் பிறந்ததுலேருந்து ரெண்டு குழாயே வச்சிருக்கேன். நல்ல மனுஷனப்பா, ஆயுதம் பூஜை ஆயுதம் வச்சு அந்த ரெண்டு குழாயிலையும் வெள்ளி அடிச்சிருக்கேன். இப்ப இந்த மைக்கெட்டு பேசும்போது நல்லா கேட்கல, அண்ணே தம்பி அம்மா. எங்க ஊர் மைக்கெட்டு கேட்க கூட கட்டி காது ஊத்து வீட்டுல சாப்பிட கூப்பிடையா பாரு, எப்படி மைக்கில எப்படி கேட்க முடியாது, சாப்பிட சாப்பிட வளர்ச்சுறோம்னு இல்ல எச்சியல் எடுத்து முடிச்சிடாம தெரியாது. ஒரு வயம் ஓமாட்டே பயந்துட்டு கடைச்சி வச்சுருவாங்க. இது மைக்கெட் நம்ம தமிழகத்துல நல்லா சந்தோஷமா பேசுவாங்க, ஏன்னா தேசம் உள்ளவரும் பாஜில வேணும். போன வருஷம் மெட்ராஸ் கிருஷ்ணகிரி நடந்து போயிட்டேன். சரி ஆமா சேஞ்சு தம்மா கூட்டு போயிட்டாரு. போய் வந்து மைசெட்டு பேர வச்சனோடனே அண்ணா பாட்டு போடுறேன் அப்படின்ட்டு மைசெட்டு கதை என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அத்தா அப்படின்ட்டு. என்னடா ஆத்தா பத்து பேசினா பாட்டு தானே போட சொன்னா,
அனே பாட்ட போடுறேன்னே கம்முன்டா இந்த போடும்ல பாத்தா கீச்சிருவேன் கீச்சா ஜெனி கிழிச்சா ஜெனி பாட்ட போடியா பாட்ட போட்டவனே எப்படி இருக்கு சோக்காக்கிதான் மறுபடியும் மூணு பாட்டு போட்டேன் சொன்னேன் அண்ணே நம்ம மகன் அஞ்சு மதுல இருந்து வந்திருக்கான் நேரம் ஆயிரம் டான்ஸ் அவ்வளவு பாவாடை கட்டிச்சு அப்படின்னு ஏய் பார்த்தா என்ன சொல்ற பருப்பா அப்படின்னு பருப்பு பிள்ளை தோறும் பருப்புல பாட்ட போடியா மொத்தம் 37 பாட்டு போட்டேன் இறங்கி போய் காலில் விழுந்து அப்படியே பிறந்தேன் 37 பாட்டு போடுறே நீ தான் நான் மைச்சிருக்கானே அப்படின்னு அப்படின்னு சொல்லியா பாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லா சீடியும் நான் இருக்கான்னு சரிவாத்துக்கிட்டேன் அப்படின்னு சீடி எவனும் தூக்கிட்டு போயிருப்பான்னு சரிவாத்துக்கிட்டேன் ஒண்ணு ஒன்னா போட்டு ஆனா அற்புதமான ஒரு மைசி சூப்பர் செட்னே முத்து ஆனா பழைய பாட்டை கேட்டிருக்கீங்களா பழைய பாட்டு உள்ள சுகர் எல்லாம் கிடையாது பழைய பாட்டு எப்படி போட்டுக்காங்க ஆசிக்க வேணாம் நான் பாடி காமிக்கிறேன் பழைய பாட்டு சூப்பர் பாட்டு அத்த பத்த மல்லி எப்போ என் ஆசை கேத்த முள்ளப்போ மாம்பழ கண்ணத்தேல பல்லமா செல்லமா பொண்ணம்மா நானும் மாறி மாறி முத்தம் தாய் சின்னம்மா கண்ணம்மா பொண்ணம்மா ஈரோட்டு பாவாட ஏதோ ஒண்ணு இந்த கடையில எடுத்துருப்பாங்க நல்லா இருக்கு அதுக்கப்புறம் நடுத்தரமா சினிமால பாட்டு வந்துச்சு எப்படி கண்ணா என் ஜேலைக்குள்ள கட்டரு புகுந்து வச்சு எதுக்கு ரோசு முட்டை நசுக்கு அதுதான் பொண்டாட்டி கண்ண கட்டரும் தொடையில கடிக்கேன் பக்கத்து ஒரு நாளை எடுத்து என் பொண்டாட்டி கடிச்சு வச்சப்பா செத்த நசுக்கிட்டு போனேன் பிடிச்ச செருப்பு அடிக்க மாட்டேன் அதுக்கப்புறம் பாட்டு வந்துனேன் உசிலம்பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு நான் ஓர கண்ணால் பார்த்தாலே நீ புள்ளத்தாச்சு அந்த இடத்துல நம்ம உற்று நாட்டோட நடுவர்களை எப்படி ஒரு ஆம்பளை பையன் கொப்பளை பிள்ளையோட லேஜா பார்த்தா பிள்ளை வளர்ந்துருமானா எப்படி ரெண்டு பேரும் நிறுத்தி வைக்க மூணு நாளைக்கு இப்படியே பார்க்க சொல்லு ரெண்டு பேரும் பசி எடுத்து கிருந்து வந்துருவாங்க அது பாட்டுக்காக போடுறது ஆனா 2018 நான் சொல்ற மாதிரி பாட்டு வரும் எப்படி வரும் தரது புண்ணு கிருந்து அவளதே அதெல்லாம் தனியை கழிச்சு போற உணர்ந்து போயிடறாங்க நான் சின்ன வயசுல எங்க அப்பத்தால ஐயா பேரை சொல்லியே கூப்பிட மாட்டாங்க சரி ஒரு தவாக்கரை வந்து போஸ்ட்மேன் கொடுத்தாருன்னா உங்க வீட்டுக்கார பேர் என்ன கேட்டா பழைய உங்களையும் சொல்லுவாங்க ஆண்டாடி நான் என்ன வந்தேன் எங்க வீட்டுக்கார பேரை சொல்லுவேன் ஆத்தாடி கொலைய ஆடி போச்சு ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு எங்க வீட்டுக்கார பையனை சொல்லுப்பேன் அப்படின்னு சொன்ன காலம் அந்த காலம் இந்த காலத்துல போய் பொம்பளை ஆத்த பூசனை கேளு உங்க வீட்டுக்கார எங்க மேடமோ ஒரு சேல்ஸ்மேன் கேட்கிறேன் அந்த அம்மா சொல்லுது அந்த லூஷா இந்த மூலையில படுத்துறாங்க ஏன் மேடம் உங்க வீட்டுக்காரர் எல்லாம் நல்லா பண்றாரு என்ன விரும்பி சாப்பிடுறாரு அந்த சேல்ஸ்மேன் கேட்கிறேன் அந்த நாய் என்ன ஊத்தலாம் குடிச்சு ராஜாவோட நாயை ஆக்கி குடிச்சு புண்டா புருஷங்காலில் புண்டாடி தொட்டு போட்டு கோலம் போட்டு வாசல் தொடிச்சு பிள்ளை பார்த்த காலம் அந்த காலம் அந்த காலம் 4 மணிக்கெல்லாம் இந்த காலத்துல 4 மணிக்கெல்லாம் புருஷன் போய் புண்டாடி காலை தொட்டு கூப்பிடுறேன் எதுக்கு கட்டிக்கு நுப்பூரா குறையா இருக்கு காசு அதுல சில பேர் புண்டாட்டி காலை சுரந்து வாங்கி வரத்து வர எதுக்கு தெரியுமா எதுக்கு கொலுசு நடந்த அத்துக்கு போய் அடகு வச்சு விடலாம் அது அப்படியாக இந்த நாடகத்தை ஒளிமுறை மத்திற்கு மொத்த ஒளிமுறை தளக்கம் வீடியோ இருக்கும் அழகு பற்றி உரிமையான காலை பிரதர்ஸ் அன்புக்கு நன்றி தெருமோட்டு கொட்ட வாய்ப்பு செய்யலாம் சி முத்து குழந்தைகள் நைத்தாம்பட்டி விளக்கு சுப்பிரமணிய உரம் நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கழக பெயர்கள் புதுப்பட்டி வசிக்கும் சினிமான் வகையறா பங்காளிகள் இளைஞர்கள் வி புதுப்பட்டி இந்த நாடகத்தை அமைத்துள்ள அன்புள்ளம் எத்தனை பேர் நாடகத்தை அமைச்சிருப்பாங்க இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்பு அண்ணா கந்தவாளனை பத்தி சொல்லணும்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாமியாரி சாமியாரிங்க கூட அவர் ஒரு அன்பான மனிதன் இந்த ஊருக்கு நான் கூட அந்த பசியில வரமாட்டேன்னு சொன்னேன் 5000 கிலோமீட்டரா பசியில பெரும்பாலும் வேண்டே தூங்கிக்கிறது சொகுசா நாடகம் அறிவிப்பேன் பழக்கப்பட்டேன் அடியும் அவன் வந்தன காரணம்னா கிராமத்தார்களோட எங்க அன்னை கந்தபாலனே காரணம் மிக அத்தனையே நாடகம் பேசியிருப்பிய அன்பான உள்ளம் கந்தபாலன் அவர்கள் நாடுமன்ற குறி கொண்டு இந்த நாடகத்தின் அமைப்பாளர் கொட்டபொடி வி கே கந்தபாலன் ராஜ்ய நடிகர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டும் உங்களுடன் பேசிக்கொண்டும் நடித்து விடுபவன் மறைந்த வீராளம் உள்ளம் எஸ் எஸ் மணியா மாணவனும் நமது மானாமதுரை அருகாமுள்ள கல்வி சிறியை சேர்ந்த அடி நியமிக்க ராதாகிருஷ்ணா பவனகாமி மற்றும் பல வேடங்க தாங்கி நடிக்க ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு மாதிரி தமிழக மாதிரி தமிழ்நாட்டுக்காரங்க எங்க போனா புரிச்சுக்கிறாங்க எப்படி வெளிநாட்டுல கூட எல்லா இடத்துலயும் போனா புரிச்சுக்கிறேன் காரணம் நம்ம தாய் மண்ணு தமிழ் மண்ணில் உள்ள பற்று பாசம் அப்படி இந்த தாய் மண்ணில் நம்ம வந்து வாழ்றோம்னா பெருமைப்படணும் எத்தனையோ நாணிகளும் பெரிய பெரிய மகான்கள் வாழ்ந்த பூமி உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க சமீபத்தில் நம்மளை விட்டு பிரிந்து போன நமது ராமநாமபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்த டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம் அவரை மறக்க முடியாது வருங்கால அன்பு சகோதர சகோதரெல்லாம் அவரை மாதிரி நாடிகளும் விஞ்ஞானிகளும் பிறந்த அந்த பூமியிலே அவர் வழிகளை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்னா எவன் கேட்கிறேன் 4 மணிக்கு கடை தொடர்புக்கு முன்னாடி பூரா பேர் மோகம் முடிச்சேன் காரணம் அப்துல் கலாம் ஐயா சாகர வரைக்கும் எந்த ஒரு சொத்துமே சேர்க்கல இன்னைக்கு நான் பப்புன்னு வரேன் ஒரு 2000 இன்னைக்கு சம்பளம் வாங்குறேன் இதுக்கு ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்
இதுவே நான் 5000 சம்பளம் வாங்குற காலத்துல அதுக்கு ஒரு வாக்கு வரணும் நினைப்பேன் என்ன ஏமனச்சு அப்படி நினைக்கிறேன் ஆனா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அதை நினைக்கவே கிடையாது அவர் நினைச்சிருந்தா நீ தமிழ்நாட்டுல முக்காவசி பகுதியில் உள்ள இடங்கள் எல்லாத்தையும் அவர் வாங்க முடியும் ஏன் வாங்கல தாய் மன்னன தமிழ் மண்ணில் உள்ள பெற்று அவங்க அம்மா அன்பால பெற்றதுனால அந்த ஒரு நல்ல உணர்வு இருந்துச்சு இப்படித்தான் வெளிநாட்டுல பேசிட்டு இருந்தாரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மேடையில வெளிநாட்டுல பேசிட்டு இருக்காரு அப்ப வெளிநாட்டுக்காரன் கூப்பிட்டுருக்கேன் எதுக்கு எடுத்தாலும் தாய் மண்ணு தமிழ் மண்ணு தமிழ் மண்ணின்றே இந்த தமிழ் மண்ணு உனக்கு என்னையா செஞ்சுச்சு இப்ப நாங்க நேர்மையா எங்க நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு விண்கலம் செஞ்சு கொடு எந்த நாட்டை அடிக்கிற அளவுக்கு வெளிநாட்டுக்காரன் கேட்டிருக்கேன் அப்ப அப்துல் கலாம் சொன்னாரா என் தாய் மண்ணு தமிழ் மண்ணுக்கு ஒரு பொழுது நான் துரங்க நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு அப்ப வெளிநாட்டுக்காரன் கேட்டிருக்கேன் இதே உன் தமிழ்நாட்டுக்கு நாங்க செஞ்சுதாரா உன் தமிழை என்ன உடுப்பேன் அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்டிருக்கேன் அப்துல் கலாம் பத்து சரி அப்ப அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு எத்தனை கோடி சொத்து பத்து இருந்தாலும் அவன் எந்த நாட்டுக்காரா இருந்தாலும் அவன் எதிரியாக இருந்தாலும் பசி என்று வந்தால் ஒரு வேலை சோறு ஓடுவான் அவன் தான் தமிழ் அப்படின்ட்டா இந்த உலகத்துல என்ன வேணா விலைக்கு வாங்கிடலாம் காசு ஒரு 10,000 கொடுத்தா பசி செஞ்சு சாப்பிட்டு வரானே அப்படின்னு கூறி கொண்டு இந்த வீடியோ ஆனமலை ஒத்த கடை அனு மாமா கண்ணன் அவர்கள் பெரும்பாலும் வெளிநாட்டுல உள்ள நண்பர்களுக்காகத்தான் இந்த வீடியோ எடுத்துருக்காரு மெத்த குழந்தை மனைவி தாய் தாய் மண் தமிழை மறந்து அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு வெளிநாட்டு வாழக்கூடிய எனது உயிரினும் மேலான அன்பு ரசிகர் அவர்களுக்கு பெருமக்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து தெரிந்து கொண்டு நீங்கள் எல்லாம் இந்த நாடகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராமேஸ்வரம் அப்துல் கலாம்